எல்லாருக்கும் வணக்கம். உங்களில் பல பேருக்கு நான் இதை பற்றி பேச வந்திருக்கேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். எஸ், வலிமை அப்டேட். ஆமாங்க, வலிமை அப்டேட்டட். போனி கபூர் சாரை இனிமேல் தொல்லை பண்ண தேவையில்லை, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 18/10/2019, தலை 60, சாரி, ஏகே 60, அதாவது வலிமை பட பூஜை அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக ஒரு அப்டேட் கூட இல்லைங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும், கோவிட் பேண்டமிக், லாக்டவுன், பல சிக்கல், ஷூட்டிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. எப்படியோ பல தடங்கல்களை தாண்டி வலிமை மோஷன் போஸ்டர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற மாதிரி சாங் ரிலீஸ் பண்ணாங்க, வலிமை கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மதர் சாங், அம்மா பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் விரல் விட்டு என்னென்னா கரெக்டாக 30 நாள் தானே இருக்குது ரிலீஸ்க்கு, பண ரிலீஸ்க்கே. நீங்கள் இன்னும் டீசர் ரிலீஸ் பண்ணலை, ட்ரைலர் ரிலீஸ் பண்ணலை. போனி சார், உங்கள் படம் போனி ஆகணுமா வேணாவா, வலிமை அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு திரும்ப ஆரம்பித்தாங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ. நானும் தான் மிகப்பெரிய தலை பக்தன், திரும்ப திரும்ப தரேன்னு சொல்கிறேன், சாரி. எல்லாரும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கரெக்டாக த மேக்கிங் ஆஃப் வலிமை அப்படின்னு ஒரு 3 நிமிஷம் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போகலாங்களா? அந்த 3 நிமிஷம் வீடியோவில் காட்டின சில விஷயங்களை நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இங்கே தான் வச்சுருக்கேன் அந்த நோட்ஸை. ஜஸ்ட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் காட்டுறதெல்லாம் கொஞ்சம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். அதுக்காக நம்ம வீடியோவில் பண்ண விஷயங்கள் உள்ள டீட்டெயிலாக போக போகிறதில்ல, அதில் என்ன காட்டியிருக்காங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர், ஆனால் ஃபேமிலியோடு போய் பார்க்கலான்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் பைக் ஸ்டண்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டண்ட், கார் சேசிங், கார் பறக்குது, பைக் பறக்குது, இந்த மாதிரியெல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது, வீடியோ ஸ்டாப் ஆகிட்டு இன்ஃபர்மேஷன் தராங்க. அது என்னென்னா திடீர்னு ஷூட்டிங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோவிட், அதாவது எல்லாம் சரியாக போய்கிட்டு இருக்கும்போது COVID-19 வந்து நம்ம நாட்களையே ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதால் எவ்வளோ இழப்பு, எவ்வளோ வேலைங்க பாதிக்கப்பட்டது அப்படின்றத காட்டுறாங்க வீடியோவில். ஜஸ்ட் படகெல்லாம் ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சு, ஓரமாக நிற்க வச்சு மாடி காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து மீண்டு வந்து நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோன்ற நம்பிக்கையில் இருந்தோம். இவ்வளோ கஷ்ட காலத்துலேயும் நீங்கள் கொடுத்த அன்பு ரொம்ப நம்பிக்கையை தந்தது, ரொம்ப உறுதியை தந்தது, அளவுக்கு அதிகமான வலிமையை தந்தது. சூப்பரில், இதெல்லாம் நடந்ததை இவங்க வந்து வீடியோவில் நம்மளுக்கு கன்வே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் திரும்ப நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தபோது தான் தமிழ்நாடு அரசு படப்பிடிப்பை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேக வேகமாக ஷூட்டிங் பரபரப்பாக நடக்குது. அப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா நீரவ் ஷா, ஸ்டண்ட் மாஸ்டர் கார்த்திகேயா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாரு. அவரை ரொம்ப டேட்டூவெல்லாம் போட்டு பயங்கரமாக காட்டியிருக்காங்க. அதில் நீங்கள் கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயாவோட குரலோடு ஆரம்பிக்கும், நீங்கள் கடைந்தெடுத்த விஷம் நாங்கள், சாத்தானின் அடிமைகள் நாங்கள் அப்படின்னு தொடங்கும். அதில் சொன்ன மாதிரி அவரோட உடம்பில் டேட்டூ இருக்கும், அதில் சாத்தான்ஸ் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு இருக்கும், அப்படின்னா சாத்தானின் அடிமைகள் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது என்னடா சாத்தானின் அடிமைகள்னு பார்த்தா, அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஒரு கும்பல், வழிப்பறி, கொள்ளை, பைக் சாகசத்தில் இதெல்லாம் நிறைய குற்றங்கள்லாம் செய்கிறவங்க. அவங்க வச்சது தான் சட்டம், அவங்களுக்கு ரூல் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி சில பேர் வாழ்ந்துருக்காங்க, அவங்கள பற்றின கதையாக இருக்கலாம். ஒருவேளை சாத்தான்னு சொல்கிறப்போ பேய் படமாக இருக்குமோ, இருக்கலாம். வேதாளம் அப்போ கூட இப்படி தான் கலப்புனாங்க, என்ன நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. படம் பார்த்த பிறகு நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போயே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஃபீமேல் லீட் ரோல் பார்த்திங்கன்னா ஹுமா குரேஷி அவங்க பண்ணியிருக்காங்க. சூப்பர் செலெக்ஷன், பில்லால் நயன்தாரா எப்படி சூப்பர் செலெக்ஷன் வந்த மாதிரி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கிளாமர், அவங்க லுக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போல்டு, அந்த மெச்சூர், அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க அந்த ஒரு சீனில் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் படத்தோட மெயின் தலை அஜித் சார்,
அவரை காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒன்று விடாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு தெரியும். அவ்வளோ மாஸாக காட்டியிருக்காங்க எல்லா ஃப்ரேம்லேயும். ரொம்ப சூப்பராக இருக்கார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு, அதெல்லாம் காட்டுறாங்க. என்னென்னா ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அஜித் பில்லா 14 இயர்ஸ், இன்றைக்கி கரெக்டாக 14 இயர்ஸ் ஆகுது பில்லா வந்து. அதில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் முடியெல்லாம் ஈர முடியோடு களைஞ்சி அந்த லுக்கு இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை காட்டுற ஒரு ஃப்ரேமில் குற்றத்தால் நடக்கும் பின்விளைவு குற்றத்தை விட நீண்டு வாழும் அப்படின்னு ஒரு வாசகம் ஒட்டியிருக்கிறத காட்டுவாங்க. அந்த குற்றம் என்ன, அதால் நடந்த பின்விளைவு என்ன அப்படின்றத நம்ம படத்தில் பார்க்க போகிறோம். அவர் அப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக காட்டிட்டு கடைசியாக தேங்க்யூ அஜித் சார் ஃபார் யுவர் சப்போர்ட், ஹார்ட் ஒர்க் அண்டு கமிட்மெண்ட் அப்படின்னு போடுவாங்க. மற்ற ரசிகர்கள் நினைப்பாங்க, ஏன்னா எல்லாரும் செய்கிறது தானே, ஷூட்டிங்க்கு வர்றாரு, ஆக்ட் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் தான் பண்ணுறாங்க, எதுக்கு இதெல்லாம் போட்டுன்னு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே படத்தில் பார்க்கும்போது ஏதாவது இருக்கும், ரிஸ்க்கான காட்சி ஏதாவது இருக்கும், அதுக்கு தான் இது போடுறாங்கன்னு நினைக்கும் போது பார்த்தா தூரந்து அஜித் சார் பைக்கு ஓட்டிட்டு வர்றாரு, ஸ்பீடாக ஓட்டிட்டு வர்றாரு, அதை நமக்கு ஸ்லோ மோஷனாக காட்டுறாங்க. ஓட்டிட்டு வந்து வீலிங் பண்ணுவார், வீலிங் பண்ணும் போது அப்படியே அப்படியே அப்சைட் டவுன் கீழே விழுந்து புரண்டு ஒருத்தர் ஓடி வருவார். அப்போ வந்து ஒரு வாசகம் போடுவாங்க, என்னென்னா அது இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, நான் தமிழில் சொல்கிறேன். ஒரு போர் ஒன்று நடக்கும்போது நீ தடுமாறலாம், கீழே விழலாம், திரும்ப எழுந்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அந்த போரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது அப்படின்னு மகாத்மா காந்திஜி சொன்ன ஒரு வாசகத்தை அங்கே போடுவாங்க. நான் கரெக்டாக இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் உங்களுக்கு அர்த்தம் கரெக்டாக சொன்னான்னு தெரியல. விட்டுட்டு ஓடிடக்கூடாது, கடைசி வரை போராடணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மியூசிக்கோடு ப்ளே ஆன அந்த வீடியோ அந்த இடத்துல மியூட் ஆகிடும். நம்மளுக்கு அந்த சோகமான ஒரு மியூசிக் கொடுக்காமலே ஒரு மனம் இறுக்கமாயிடும். அவர் விழுந்ததை பார்க்கும்போது ரொம்ப மியூட்டடில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வாசகம், காந்திஜி சொன்ன அந்த வாசகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அஜித் சார் காட்டுவாங்க, திரும்ப பைக் ஸ்டார்ட் பண்ணி அதே வேகத்தில் வந்து அந்த வீலிங் பண்ணுவார். அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகி அவர் ஸ்பீடாக வந்து அந்த பைக்கை தூக்கி நிறுத்தி வீலிங் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு வலிமைன்னு டைட்டில் போடுவாங்க. அப்படியே தலை அப்படின்னு கத்தலாம்னு தோணும், ஆனால் சார் நீங்கள் தலைன்னு கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, நம்ம எல்லாருக்கும் குழந்த பிறந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், காலம் நேரம் நட்சத்திரம் பேர் ராசி எல்லாத்தையும் பார்த்து ஒரு குழந்தைக்கு நல்ல பேரை வைப்போம். ஆனால் நம்ம செல்லமாக கூடும்போது பார்த்திங்கன்னா ராஜா, கண்ணா, செல்லம், தங்கம் இந்த மாதிரி செல்லமாக கூடுவோம். அப்படி கூப்பிடுறத காட்டிலும் அவங்களோட அசல் பேர், அவங்களோட ஒரிஜினல் நேமை கூப்பிடும்போது தான் அந்த வலிமை அதிகமாகும்னு சொல்லுவாங்க. என்ன அதிகமாகும், வலிமை அதிகமாகும்னு சொல்லுவாங்க. போடுற பிஜிஎம் ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன், ஓவர் எக்ஸைட்மெண்ட் உடம்புக்கு ஆகாது. எல்லாம் முடிஞ்சு வலிமையின் டைட்டில் போட்ட பிறகு ஃப்ரம் பொங்கல் 2022 அப்படின்னு போட்டு இந்த வீடியோவை முடிச்சிருவாங்க. பொழுதும் போகலை, பொழப்பும் நடக்கலை, பொங்கலும் வரலை, இன்னும் கையும் ஓடலை, காலும் ஓடலை, தலை கால் புரியலை ஒன்றும் அப்படின்னு சொல்லி வர பொங்கலுக்கு வலிமை எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய்.